அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ். அம்மா பா, அன்பிற்குரிய சகோதரர்களே, உல்ஹியாவுக்கு பதிலாக சதக்கா செய்யலாம் என்ற கருத்து சிலரால் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த கருத்து மார்க்கத்துக்கு உட்பட்டதுதானா, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சரியான கருத்தா என்பதை முதலில் நாங்கள் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த கருத்து எப்படி சமூக மன்றத்திலே விதைக்கப்பட்டது என்று சொன்னால், 2018 உஸ்தாத் மன்சூர் என்பவரால் மிஸ்காத் ஆய்வு நிறுவனம் ஊடாக ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தின் பேரு உல்ஹியாவும் சிறுபான்மை சமூகத்தின் அதன் நடைமுறைகளும் என்ற தலைப்புல ஒரு புத்தகம் வெளியிடப்படுகிறது. இந்த புத்தகத்துலதான் உல்ஹியாவுக்கு பதிலாக நாங்க ஒரு மாற்றீடாக சதக்கா செய்யலாம் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல என்ன சொல்றாங்க, நாங்கள் சமூகத்துல சிறுபான்மையாக நாங்கள் இருக்கிறோம், பெரும்பான்மை சமூகமாக பௌத்த சமூகம் இருக்கிறது, இந்துக்கள் சிறுபான்மையிலும் நம்மை விட பெரும்பான்மையாக இந்துக்கள் இருக்கிறார்கள், இந்த இரண்டு சமூகமும் இந்த மாட்டை வழிபடக்கூடிய ஒன்றாக புனிதமான ஒன்றாக கருதுகிறார்கள், எனவே மாடறுப்பை நாங்கள் ஆதரித்தால், அதை கூடுதலாக நாங்கள் வலியுறுத்தினால் அந்த சமூகம் நம்மை இழிவு கண்களை கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம், முஸ்லிம் சமூகத்துக்கும் மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியில் ஒரு விரிசல் ஏற்படலாம். இன்னும் சொல்ல போனால், நாங்கள் தாவா சமூகமாக இருக்கிறோம், தாவா சமூகம் அடுத்த சமூகங்களோட ஒரு நெகிழ்வு தன்மையோடு இருக்க வேண்டும், அந்த தாவா சமூகம் இப்படி மாடறுப்பை வலியுறுத்தி செய்கின்ற நேரத்தில் அவர்கள் நம்மை விட்டு தூரமாகி நடுநிலையாக நம்மை பார்க்கக்கூடியவர்கள் கூட ஒரு விமர்சன கண்ணோட்டத்துல, ஒரு தவறான பார்வையில முஸ்லிம்களை பார்க்கலாம் என்ற அடிப்படையில் உல்ஹியாவுக்கு மாற்றீடாக ஏதும் சரியத்தில் கூறப்பட்டிருக்கிறதா என்று நாங்கள் ஆய்வு செய்கிறோம் என்றுதான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. மாற்றீடாக என்று சொல்லி அவர்கள் என்ன ஆய்வு செய்திருக்கிறார்கள், சொன்ன காரணங்கள் சரியா பிழையா, இஸ்லாம் மிருகவதையை ஆதரிக்குதா இல்லையா, இஸ்லாம் எந்த அடிப்படையில உல்ஹியாவை வலியுறுத்துது, இஸ்லாம் எப்படி இந்த குர்பானியை சொல்லி தருகிறது என்பதை குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு நியாயமான விளக்கத்தை அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக இதற்கு மாற்றீடு தேடினார்களே, அவர்கள் என்ன மார்க்க ஆதாரத்தை முன்வைத்து இதை சொல்லி இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஏன் தெரியுமா, அந்த புத்தகத்துக்கு அணிந்துரை அஷேக் எஸ்ஏகே அப்துல் ராசிக் என்பவர் மிஸ்காத் ஆய்வு நிறுவனத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் எழுதியிருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்றாரு, இப்படி சொல்றார், இங்கு சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்துக்கும் சரியாவில் இருந்து உரிய ஆதாரங்கள் தரப்பட்டுள்ளன. சரியாலிருந்து மார்க்கத்திலிருந்து நாங்க ஆதாரம் தந்திருக்கிறோம், அதனால ஆதாரமாக மார்க்கம் சொன்ன செய்தியை தான் நாங்க சொல்றோம் என்று சொல்லி அதுக்கு மார்க்க ரீதியான அங்கீகாரத்தை வேற கொடுக்கறாங்க. அப்ப மார்க்கத்தில இருந்து சொல்றதாக சொல்றாங்களே, என்ன சொல்றாங்கன்னு நாங்க தேடி பார்த்தா, அதுல முதலாவது ஆதாரம் என்ன வைக்கிறாங்க, இமாம் முஹம்மத் இப்னு அஹ்மத் அல் அன்சாரி அல் குர்துபி அவர்கள் 37 அத்தியாயத்தின் 107 வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது, அதாவது வஃபதைனாஹு பிஸ்பிஹின் அலீம், நாங்கள் ஒரு மகத்தான பலிப்பிராணியை அவருக்கு பகரமாக ஃபித்யாவாக வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஃபித்யாவாக வழங்கப்பட்ட இந்த பலிப்பிராணி சம்பந்தப்பட்ட வசனத்துக்கு குர்துபி அவர்கள் விளக்கம் சொல்லும் போது ஒரு ரிவாயத்தை எடுத்து போடுறாரா, என்ன ரிவாயத்து, இப்னு அல் முந்திர் அவர்கள் கூறுகிறார், பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கூறுவதாக, நான் உல்ஹியாவாக கொடுப்பது ஒரு சேவலை தவிர வேற எதுவும் இல்லை, என்றிருப்பினும் அதை பொருட்படுத்த மாட்டேன், அதனை ஒரு வறுமைப்பட்ட அனாதைக்கு கொடுப்பது உல்ஹியா கொடுப்பதை விட எனக்கு மிகவும் விருப்பமானது என்று சொல்லி ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க. இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தியாண்டு கேட்டா, இது அறிவிப்பாளர் ரீதியான பலவீனமான ஒரு செய்தி, இது ஆதாரமான ஒரு செய்தி அல்ல. ஜம்மியத்துல் உலமா கூட ஃபத்வா வெளியிடும் பொழுது இந்த உல்ஹியாக்கு பதிலா சதக்கா கொடுக்கலாமா என்ற அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது, இந்த பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய செய்தி ஆதாரமா எடுத்து காட்டுறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு செய்தி ஆதாரமா எடுத்து காட்டுறாங்க, இந்த செய்தி மிகவும் பலவீனமான செய்திகள் என்று சொல்லிதான் அவங்களோட ஃபத்வாலே சொல்றாங்க. ஜம்மியத்துலமா எப்படி ஃபத்வா கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும், அவங்க ஃபத்வா கொடுத்தாலே மீண்டும் மீண்டும் அதை மீளாய்வு செய்ய நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம், குர்ஆன் சுன்னாலிருந்து ரொம்ப தூரமாகி இஜ்மா கியாஸ் அப்படி இப்படி என்று நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸோட தான் அவங்களோட ஃபத்வா வரும். அவங்களே என்ன சொல்றாங்க தெரியுமா, இது பலவீனமான செய்தி. எந்த அளவுக்கு சொல்றாங்க, பலவீனமான செய்திகளை அமலுக்காக பின்பற்றலாம் என்ற கருத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஜம்மியத்துலமாவை சேர்ந்தவர்கள்,
அந்த உலமா சபையை சொல்வது இது வந்து பின்பற்றுவதற்கு தக்க ஒன்று அல்ல, இது ரொம்ப பலவீனமானதுன்றாங்க. இது வந்து அப்ப பின்பற்றத்துக்குரிய ஒரு செய்தியா? இது பலவீனமான செய்தியை நாங்க எப்படி மார்க் ஆதாரமா எடுக்கிறது? இமாம் குர்துபி அவர்கள் இந்த செய்தியை எடுத்து காட்டினாலும் இந்த செய்தி ஆதாரபூர்வமானதாக இல்லாவிட்டால் அதை எப்படி முஸ்லிம் சமூகத்துக்கு சரியத்தின் ஆதாரமாக காட்ட முடியும்? காட்ட முடியாது. அவர் சேவல குர்பானாக கொடுக்க இருந்தாலும் பொருட்படுத்த மாட்டேன் என்று பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்களா? அதுக்கு பதிலாக அனாதைக்கு வந்து அதனுடைய பெருமானத்தை சதக்கா செய்ய சொல்லி பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்களா? இது ஆதாரபூர்வமான செய்தி என்றே வச்சுக்கோங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை செய்ததாகவே வைத்துக் கொள்ளுங்கள். இது மார்க்கத்தில் அங்கீகாரம் உள்ள ஒரு செய்தியா? ஒரு சஹாபியுடைய செயல் மார்க் அங்கீகாரம் பெற்றதா? சரியத்தின் ஆதாரத்துக்கு உட்பட்டதா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வஹி வருமா? அல்லாஹ்வுடைய தூதரே மனோ இச்சைப்படி எதையும் சொல்ல முடியாது. மனோ இச்சைப்படி முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த மார்க்கத்தில் ஏதாவது இட்டு கட்டினால் அவரை வந்து வலது கரத்தால் அல்லாஹ் தண்டிப்போம் என்றான். அப்ப பிலால் ரலியல்லாஹு எப்படி மார்க்கத்துல இல்லாத மார்க்கம் வழிகாட்டாத ஒன்றை தானாக முன்வந்து சொல்வார்? பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இதை சொல்லவில்லை, அது தனி விஷயம். அது சொன்னதாகவே வைத்துக் கொண்டாலும் அது பின்பற்றத்துக்குரிய ஒரு ஆதாரமா இல்ல? இதை திருக்குர்ஆன் விரிவுரையாளர் உஸ்தாத் மன்சூர் அவர்களுக்கு தெரியாதா? தெரியாமல் தான் இதை வந்து அவர் போட்டாரா? பலவீனமான செய்தி, சஹாபியுடைய செயல் குர்ஆன்ல வரல, சுன்னால வரல, இவருக்கு தெரியாதா? தெரியும். தெரிந்து மேம் போடுறாங்க தெரியுமா? மாற்று வழி தேடுறது, மாற்றீடு தேடுறாங்களே. மார்க்க மாற்று மதத்தவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக மார்க்கத்தில் உள்ள சட்ட திட்டங்களை வந்து நாங்க வளைக்கலாமா? சட்ட திட்டங்கள் உள்ளதை வந்து அப்படியே மறுக்கலாமா? அல்லாமே சொல்றான், வத்து லவ் துதுஹினு ஃபயுதுஹினூன். அவர்கள் விரும்புகிறார்கள், நபியே நீங்க வளைந்து கொடுத்தால் அவர்களும் வளைந்து கொடுக்க விரும்புகிறார்கள். அப்ப வளைந்து கொடுப்பதை இஸ்லாம் தடுக்குதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தடுக்கிறானே. இஸ்லாத்துல ஒரு சட்டமாக உள்ளியா கொடுக்க சொல்லப்பட்டிருக்குது. அப்ப எப்படி அதன் பெருமதியை பெருமானத்தை சதக்காவாக கொடுக்கலாம் என்று சொல்லி மார்க்கத்துல ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியை வைத்து உஸ்தாத் மன்சூர் அவர்கள் சொல்வார்? மிகப்பெரிய மாமேதை என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர் எப்படி இந்த ஃபத்வா வெளியிடலாம்? இது வழித்தவறி ஒரு ஃபத்வா இல்லையா? அடுத்ததா என்ன செய்தி ஆதாரமா வைக்கிறாங்க பாருங்க. இமாம் இப்னு ஹஜம் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க. சாப்பிடத்தக்க அனைத்து பிராணியையும் அது நான்கு கால் மிருகமாக இருந்தாலும் பறவையாக இருந்தாலும் உள்ஹியாவாக கொடுக்க முடியும். ஹலாலான ஒரு பிராணியா இருந்தா, நான்கு கால் மிருகமா இருந்தா உள்ஹியா கொடுக்கலாம் என்றாரு. உடனே உஸ்தாத் மன்சூர் அவர்கள் அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, அதுக்காக மான் மறை எல்லாத்தையும் உள்ஹியாவா கொடுக்க நினைச்சிடாதீங்க, ஏன்னா சட்ட சிக்கல் வருமா இல்லையா? எதுக்கு வந்து வழங்கி கொடுக்க நினைச்சாங்களோ அது மாற்றமா போயிடும். அதனால மான்மறை வந்து நடைமுறை சாத்தியம் மிகவும் குறைவு என்று போடுறாங்க. ஆடு மாடு ஒட்டகத்தை இல்லாமல் பார்த்தவங்க புதுசா மான்மறைய வந்து சட்ட விரோதம் என்று சொன்னதை அவங்க வந்து ஆதரிக்க பார்ப்பாங்களா? மாட்டாங்க. உடனே அதுக்கு அது வானாட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாமா? புறாவை சொல்றாரே, புறாவை கொடுப்போம், ஆடை மட்டும் கொடுப்போம், மாடை குறைப்போம். அதே மாதிரி நாங்க வந்து இதுக்கு மாற்றீடாக சதக்காவை வலியுறுத்துவோம் என்று சொல்லி எந்த பலவீனமான செய்திகள், தனிப்பட்ட நபர்களுடைய கருத்துக்களை வச்சு சட்டம் எடுத்து அந்த சட்டத்துல தனக்கு தோதுவானதை மட்டும் உள்வாங்கி கொண்டு நடைமுறை சாத்தியமில்லை என்று மற்றவைகளை புறக்கணித்து இந்த மார்க்கத்தில் உள்ள ஒரு சட்டத்தை மாத்துறாங்க. இது எப்படி மாத்த முடியும்? அல்லாஹ்வும் ரசூலும் இப்படி சொன்னாங்களா? புறாவை கொடுக்க சொன்னாங்களா? சதக்கா செய்ய சொன்னாங்களா? இஸ்லாம் சதக்காவுக்கு பல விஷயங்களை அறிமுகப்படுத்தி இருக்குது. சதக்கால பல விஷயங்களை இஸ்லாம் தனித்தனியாக பிரித்து சொல்கிறது. ஜகாத்தை சொல்லுது, சதக்காவை சொல்லுது, வாரிசுரிமை சட்டத்துல வரக்கூடிய சொத்து பங்கீடை பத்தி சொல்லுது, நன்கொடைகள் வழங்குவதை பத்தி சொல்லுது, ஏழைகளுக்கு உணவளிப்பதை பத்தி சொல்லுது. பல சதக்கால பல விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயத்த சொல்லிச்சா? உள்ஹியாக்கு பதிலா சதக்கா செய்யுங்க சொல்லிச்சா? சொல்லவில்லை. எது இஸ்லாம் சொல்லவில்லையோ, அறிஞ்சு கட்டி நாங்க திணிக்கிறது, மார்க்கத்தை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது, மார்க்கத்துல எப்படி நாங்க விளையாடல் நடத்துறது, இது முடியாது. மார்க்கத்துல விரலை விட்டு விளையாடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. காரணம், இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது. அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். அறிந்து கொள்ளுங்கள், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே உரியதென்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அதை மாத்தலாமா? நாங்க எங்களை விருப்பத்துக்கு வந்து அதை வளைக்கலாமா? முடியாது. அப்ப சதக்கா செய்யுங்க அல்லாஹ் சொல்லாத பட்சத்துல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத பட்சத்துல உஸ்தாத் மன்சூர் எப்படி சொல்வார்? அது ரசூலுல்லாஹ் சொல்லல, ஆதாரமா காட்டினா சாபிட செய்யலன்னு பலவீனமான செய்தியை காட்டுறாங்க. இமாம்களோட கருத்தை ஒவ்வொன்றா காட்டுறாங்க. இதுல வாசலை திறந்தா புறாலந்து வந்து காகத்தையும் முழுகியாவா கொடுக்க சொன்னாலும் சொல்லுவாங்களா இல்லையா?
இது வழிகேட்ட கதவை திறக்கிற வழியா இல்லையா? இது மார்க்கம் அல்ல. உள்ஹியாவாக அன்ஆமை கொடுக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். ஆடு மாடு ஒட்டகம், ஆடு கொடுக்க முடியுமானவங்க ஆடை கொடுங்க, மாடு கொடுக்க முடியுமா பங்கு சேர்ந்து ஒரு ஏழு பேர் மாட்டுல பங்கு சேருங்க. ஒட்டகம் கொடுக்கிற சூழ்நிலையா பத்து பேர் ஒன்று சேருங்க. இஸ்லாம் அழகான முறையில வழிகாட்டுது. அப்படி செய்ததுதான் உள்ஹியாண்டு இஸ்லாம் சொல்கிறது. ஒரு சஹாபி உபவு தொழுத பிறகு பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக உள்ஹியா கொடுத்ததையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது உனக்காக நீ அறுத்ததுண்டாங்க, அது உள்ஹியாலே சேராதுண்டாங்க. கடைசியா அவங்க சொல்றாங்க மாட்டுக்கு உண்டு, நாங்க ஒழுங்கா வந்து இந்த உள்ஹியாவை செய்யணுமா? மாடு கொடுக்கறதா இருந்தா குறைந்த அளவு மாடு, அந்த ரத்தங்கள் கசிவுகள் அழுக்குகள் எல்லாத்தையும் பொதுமக்களோட பார்வைக்கு கொண்டு வராத விதத்துல ஒழுங்கா கொடுக்கணும். இது வரவேற்கத்தக்கது. ஆனா மாடுகளை குறைக்க சொல்லலாது, பங்கு சேர்ந்தா கூட தான் செய்யும், கொடுக்கணும். ரசூலா ஒட்டகமே தனி நபராக நூறு ஒட்டகங்கள் எல்லாம் அறுத்திருக்கிறாங்கன்னு செய்தி வருது. அப்ப இவங்க வந்து என்ன செய்யறாங்க, மாடை குறைக்கணும்ன்றாங்க. ஒட்டகம் இருந்தாலும் ஒட்டகத்தையும் குறைக்க சொல்லுவாங்க இவங்க, அந்த பார்வைதானே பிரச்சனை. இது சொல்றாங்க. அடுத்தது சொல்றாங்க, அந்த பெருமானத்தை சதக்கா செய்வோம். பெருமானத்தை சதக்கா செய்ய சொல்லி மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆடுக்கு பதிலாக மாடு, மாடுக்கு பதிலாக ஒட்டகம் என்று கூட்டு சேர மார்க்கம் சொல்லிச்சே தவிர, இதுல பெருமானத்தை சதக்கா செய்ய சொல்லி சொல்லிச்சா? சதக்கா கண்டு சில வழிமுறைகள் இஸ்லாம் சொல்லி இருக்குதா இல்லையா? அதுக்கு மாற்றமாக புதுசா ஒரு பித்தத்தை கொண்டு வந்து உள்ஹியா சதக்கான்னு எப்படி சொல்றது? இது வந்து சமூகம் சார்ந்த ஒரு கடமை, சமூகம் சார்ந்த ஒரு விஷயம் என்பதனால நாங்க வந்து இது நோக்கத்தை பார்க்கணும். அவங்களோட விளக்கம் நோக்கத்தை பார்க்கணும். அது நோக்கம் என்னையும் சதக்கத்துல் ஃபித்ரா கொடுப்போம் நாங்க நோம்பு பெருநாளைக்கு, ஹஜ்ஜி பெருநாளைக்கு, உள்ஹியா என்ற ஒரு சதக்கா இப்படி வந்தா அந்த மக்களுக்கு ஏழைகளுக்கு உதவுதல் என்ற பொது நோக்கம் இருக்குது, அந்த வகையில நாங்க ஏழைகளுக்கு உதவுவோம் அப்படி என்றாங்க. இப்படி எல்லாம் அமலை இபாதத்தை கியாஸ் செய்யலாமா, இபாதத்தை ஒப்பீட்டு ஆய்வு செய்யலாமா? நான் இப்படி இந்த தொழுகையை இப்படி தொழுததனால் அந்த தொழுகையை அப்படி தொழுவேன் என்று முடிவு செய்யலாமா? சுபோவுக்கு ரெண்டு தொழுததனால் மஹரிபுக்கும் ரெண்டு தொழுவேன் என்று கியாஸ் பண்ணலாமா? சுபோவுக்கு ரெண்டு மஹரிபுக்கு மூணு, ஏன் காரணம் கேட்ட தெரியல. அதான் இஸ்லாம். இஸ்லாம் அப்படிதான் சொல்லிச்சு, சொன்னதை செய்யறது தான் எங்களோட வேலை, இப்படித்தானே போகணும். பெருமானத்தை சதக்கா செய்ய சொன்னா யாரு சொன்னா உங்களுக்கு? மார்க்க ஆதாரம் என்ன? எந்த மார்க்க ஆதாரம்? பலவீனமான ஹதீஸ், அறிஞர்களிட கூற்று என்று சொல்லி இதுக்கு சரிய சாயல் பூசி இதுக்கு அங்கீகாரம் கொண்டு வர பாக்குறாங்க. மிக மிக வழிகட்ட, மிக மிக வழிகட்டத்தின் உச்சத்தை அடைந்த ஒரு மிக கெட்ட பத்துவாவாக இதை பார்க்கிறோம். மார்க்கத்தில் இப்படி ஒரு பத்துவாவே கிடையாது. கோழி கொடுக்க முடியாது, புறா கொடுக்க முடியாது, சதக்கா செய்ய முடியாது. உள்ஹியாவுக்குரிய பிராணிகளை தான் நீங்கள் அறுக்க வேண்டும். அதுக்கான வரையறைகளை சரியா செஞ்சு கொள்வோம். ஆடு மாடு ஒட்டகம் எதா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாத விதத்துல பொதுவா நாங்கள் நடந்து கொள்வோம். அதை சரி செய்யணுமே தவிர சட்டத்திலேயே கைய வச்சு அதே மாத்த நினைக்கிறவங்க இவங்க தான் இந்த இந்த நாட்டுல இஸ்லாத்தின் காவலர்களாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள், திருக்குர்வான் விரிவுரையாளர்களாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். இவர்களின் அறிவின் தரம் எந்த நிலையில் இருக்கிறது, இந்த சமூகத்தை எந்த அளவுக்கு வழிகேட்டின் பால் இழுத்துக் கொண்டு செல்கிறார்கள் என்பதை இதன் மூலமாகவே நீங்க என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். இது ஒரு தவறான கருத்து என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரியான முறையில் இஸ்லாம் வழிகாட்டிய முறையில் உள்ஹியா கடமையை நிறைவேற்றி மறுமையில் வெற்றி பெறுவோமாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.